ஆன்மீக பக்தகுடிகளே, உலக மகாசக்தி ஈட்டிப்பினியர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நலம் தரும் கொய்யா மரம் கொய்யா பழம் அப்படின்னு இந்த கொய்யா மரத்துடைய மகிமைகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு உங்களுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த கொய்யா பழம் முற்றிலும் வந்து மிக வந்து சத்தான பழம். ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றது 3 ஆப்பிள் சாப்பிட்ற சத்து இந்த கொய்யா பழத்திலே இருக்கிறது. கொய்யா பழம் வந்து உடம்புக்கு வைட்டமின் ஏ, சி, கால்சியம், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்களை நமக்கு வாரி கொடுக்கிறது. இந்த கொய்யா பழத்தில் நார்ச்சத்துகள், ஊட்டச்சத்துகள் நிறைய வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் இது கொய்யா பழம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, ஹைப்ரிட் இருக்குது, நிறைய ரோஸ் கலர் கொய்யா பழம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு காமிச்சு கொண்டு இருக்கிறது நாட்டு கொய்யா. நாட்டு கொய்யாவில் தான் வந்து சத்து அதிகம். நாட்டு கொய்யா பழம் நிறைய சத்து அதிகம். ஹைப்ரிட் கொய்யா பழத்திலே சத்து கம்மி. அப்போ நீங்கள் இது வந்து நாட்டு கொய்யா மரம், என்னுடைய தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய இந்த கொய்யா மரத்தை உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதே நேரத்தினில் கொய்யா பழம் அப்படின்னு எடுத்துக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு உள்ள டெய்லியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டிங்கன்னா, உடம்புக்கு எலும்பு, போன், முட்டி எல்லாமே நல்லா ஒர்த்தாகவே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொய்யா இலையும் கொய்யா மரமும் இதுவும் வந்து ஒரு மூலிகை சேர்ந்தது. கொய்யா இலையில் நீங்கள் வந்து கசாயம் போட்டு குடித்தீங்கன்னா, கொய்யா அந்த கொய்யா இலையில் கசாயம் குடித்தீங்கன்னா சுகர் குறையும். அதேமாரி கொய்யா இலையில் பச்சை இலையை அரைச்சி நீங்கள் வந்து தலையில் தடவிக்கணும் வந்தீங்கன்னா முடி நிறைய வளரும். கொய்யா மரம் வந்து நாட்டு கொய்யா பழம் அப்படின்னு வாங்கி சாப்பிடும்போது மிகப்பெரிய சத்தும் கொய்யா பழத்தில் இருக்கிறது. இந்த கொய்யா மரத்தில் எவ்வளோ நன்மைகள் தருகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் கொய்யா பழம் வந்து ரொம்ப பெரிய சைஸாகவே இருக்கும். நாட்டு கொய்யா பழம் கொஞ்சம் சிறு சைஸில் தான் இருக்கும். ஆனால் நாட்டு கொய்யா பழம் தான் உடலுக்கு ஆரோக்கியம் சத்து அளிக்கப்படுகிறது. இந்த கொய்யாவில் தினந்தோறும் ஒரு கொய்யா பழம் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களிருந்து எடுத்துக்கொண்டால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தருகிறது. உலக ஆன்மீக உலக மகாசக்தி ஈட்டிப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான இந்த கொய்யா மரம் தகவலும் நலனும் இதோடைய அற்புதங்களும் பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன். அதே நேரத்தில் இந்த கொய்யா மரத்துடைய இலைகள் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு சுகர், நீரழிவு நோய் போன்ற அத்தனை கண் எரிச்சல் அத்தனை நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருள் மருதாக இந்த கொய்யா பழம் கொய்யா இலையும் இருக்கிறது. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கின்னா ஒரே ஒரு கொய்யா பழத்துக்கு 3 ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றதுக்கு சக்தி இந்த கொய்யா இலையிலும் கொய்யா பழத்திலும் இருக்கிறது. கொய்யா இலையும் உடம்புக்கு வந்து நிறைய வந்து நீரிழிவு நோய், நரம்பு தளர்ச்சி, உடம்பில் உள்ள நரம்புகளை வந்து வலுப்படுத்துவது கொய்யா இலைக்கு பங்கு உண்டு. கொய்யா இலை நலம் தரும் கொய்யா பழம் கொய்யா மரம் கொய்யா இலை அப்படின்னு சொல்லும் பொழுது
இந்த கொய்யா மரத்தினுடைய நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த கொய்யா இலை கொய்யா மரம் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாகவும், உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியான இது ஒரு சக்தியாகவும் மாறும். அதனால் தினந்தோறும் அருள் தரும் கொய்யா பழம், நலம் தரும் கொய்யா பழம் அப்படின்னு மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆதி காலத்துடைய வாழ்க்கையில் சித்திர பெருமக்கள் கொய்யா பழத்தை சில மூல மந்திரங்களால் வர்ணிக்கப்பட்டு, கொய்யா பழம் ஒரு நோய் நிவாரணி, வேதிகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கொய்யா பழத்தினுடைய மகிமைகளும் இதோடைய தகவல்களும் உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு கடமைப்படும் போது, அதோடைய அடிப்படையில் கொய்யா பழ நலன்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி, நலம் தரும் கொய்யா மரம் கொய்யா பழம் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இது ஒரு ஊட்டச்சத்தாகவே இந்த கொய்யா பழம் இருக்கிறது. அதனால் இந்த கொய்யா பழத்தை நீங்கள் தினந்தோறும் அறிந்து நிறைய பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லி, உலக மகா சக்தி ஈடிபி நேர்களே, ஆன்மீக பக்த கொடிகளே, இந்த பதிவுகளும் உணர்வுகளும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வரவேற்பு தாருங்கள். உலக மகா சக்தி யூடியூப் சேனல் அது உங்கள் சேனல், நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல தகவலை தெரிஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய இந்த சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தீங்கன்னு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு தாருங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி, நலம் தரும் கொய்யா பழம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். நிறைய தெரிஞ்சு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வணக்கம்.